அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 189. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சிவகாசி எஸ்எப்ஆர் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கு வளர்மதி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். வளர்மதி அவர்கள் 12 ஆண்டுகளாக எஸ்எப்ஆர் கல்லூரியிலே பணியாற்றி வரக்கூடிய ஒரு பேராசிரியர். இளநிலை தமிழ் பட்டப்படிப்பினையும் முதுநிலை இளம் ஆய்வாளர் பட்ட படிப்பினையும் அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக முனைவர் பட்ட ஆய்வினையும் எஸ்எப்ஆர் கல்லூரியிலேயே நிகழ்த்தி இருக்கின்றார். தொடர்ச்சியாக ஒரு 8-10 ஆண்டுகள் அந்த கல்லூரியிலேயே பயின்று அந்த கல்லூரியிலேயே நிரந்தர பணி ஆசிரியர் வேலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு பேராசிரியர். எங்களை விட வயதில் குறைந்தால் கூட குறைவானவர் என்றால் கூட தோழமையோடு பழகக்கூடியவர். அவர் இருக்கின்ற இடமெல்லாம் ஒரு நகைச்சுவை இழையோட அனைவரும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். பேச்சாளராக அவர் பேசுகின்ற பொழுது மேடை அதிரும், அதிர அதிர பேசக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர். என்றுதான் அவரை குறிப்பிட வேண்டும். தன்னுடைய அந்த பணிக்காலங்களில் பல்வேறு கருத்தரங்களை எழுதியிருக்கிறார். தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலே 1.5 லட்சம் நிதி நலத்தை பெற்று ஒரு பெரிய கருத்தரங்கத்தினை நிகழ்த்தினார். சங்க இலக்கியங்களில் அமைதியாக கொள்கைகள் என்ற பொறுமையிலே அந்த கருத்தரங்கத்தை நிகழ்த்தினார். காந்தியினுடைய கொள்கைகள் சங்க இலக்கியங்களிலே பரவி கிடக்கின்ற பான்மையை பல்வேறு விதங்களில் ஒரு 3 நாட்கள் சிறப்பாக நிகழ்த்திய அந்த நினைவு என்னுள் இருக்கிறது. எந்த ஒரு பொறுமையையும் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளையும் சரியாக தேர்ந்து அதனை திறம்பட செயல்படுத்தக்கூடிய சிறப்பு மிக்கவர். அவருடைய நூல்கள் 6 நூல்களும் ஒரு சிறப்பான நூல்கள். அவருடைய நன்னூல் பிழைமர படங்களுடனான ஒரு விளக்க குறிப்புடனான ஒரு நூல் பல்வேறு கல்லூரிகளில் பாடத்திட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கணத்தை மாணவர்கள் எவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு அந்த நூலினை எளிமையாகவும் தரம் குறையாமலும் அந்த நூலினை எழுதியிருக்கின்றார். அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் என்று கூட சுட்ட வேண்டும். சங்க இலக்கியங்களிலே செய்தி தொடர்பு மொழி என்பது அவருடைய முனைவர்பட்ட ஆய்வு தலைப்பு. அதனை சார்ந்தும் ஒரு 2-3 நூல்களை எழுதியிருக்கின்றார். அவர் எம்ஃபில் பட்டம் எம்ஃபில் மாணவியாக எஸ்எப்ஆர் கல்லூரியில இருந்த பொழுது நாங்கள் அங்கே பேராசிரியராக படிக்க சேர்ந்தோம். இன்னும் கூட அவர் பேசிய அந்த பேச்செல்லாம் நினைவுக்கு வருகிறது. மாணவர் செயலாளராக நின்று அவர் தினந்தோறும் அந்த இறை வணக்கத்திலே அந்த தொடக்கம் கல்லூரியினுடைய அந்த தொடக்க விழா பாடலை பாடுவதாக இருக்கட்டும், ஒரு செய்தியை கூறுவதாக இருக்கட்டும், ஒரு கவிதை வாசிப்பதாக இருக்கட்டும், அனைத்து நிகழ்வுகளையுமே சிறப்பாக செம்மையாக ஒரு மாணவர் தலைமையேற்று செய்யக்கூடியவர். எந்த பேச்சு போட்டிக்கு போனாலும் பரிசை வாங்கி வந்து விடுவார். அது அரிமா சங்கம் நடத்தக்கூடிய போட்டியாக இருந்தாலும், மாநில அளவிலே நடக்கக்கூடிய போட்டியாக இருந்தாலும், சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நல்ல மாணவி. இன்றும் கூட ஆன்மீக மேடைகளிலே வளர்மதியை பார்க்க முடிகிறது, மகிழ்ச்சியாக கூட இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக திருப்பாவை திருவம்பாவை இரண்டையும் ஒப்பீடு செய்து ஒரு நூலினை வெளியிட்டிருக்கின்றார். எனவே சமய இலக்கியங்கள் சார்ந்தும் செவ்வியல் இலக்கியங்கள் சார்ந்தும் அவருடைய அந்த பணி என்பது, தமிழ் பணி என்பது செவனே அமைந்திருக்கிறது. இவ்வாறு ஒரு மாணவியாக அவரை பார்த்ததும் இன்று ஒரு பெரிய பேராசிரியராக வளர்ந்து நிற்பதும் மகிழ்ச்சி தருகிறது. அவருடைய பெயரிலேயே மதி இருக்கிறது. அதை போல அவரும் கூர்த்த மதியுடையவர், அரங்கு அதிர அதிர பேசக்கூடியவர். இன்று இந்த இணைய வழியிலே அவர் அதிர அதிர பேசுவார் என்று எதிர்பார்க்கின்றேன். வாழ்வியல் கதைகள் 100 என்ற கவிஞர் வி ஸ்ரீரங்கம் அவர்களினுடைய நூலை எடுத்துக்கொண்டு பேச அவர் இருந்திருக்கின்றார். ஒரு பக்க சிறுகதை என்று குறிப்பிட்டார். நம்மளுடைய நூல் வாசிக்கும் முற்றத்திலே பல சிறுகதை நூல்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இன்று ஒரு பக்க சிறுகதை என்பது யாரும் பேசாத ஒரு தளம், யாரும் தொட்டு பேசாத ஒரு தளம். எனவே இந்த ஒரு பக்க சிறுகதை எப்படி இருக்கும் என்பதை கேட்பதற்கு அவங்களோடு இருக்கின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சி ஸ்ரீரங்கம் அவர்களினுடைய வாழ்வியல் கதைகள் 100 என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க சிவகாசி ஸ்டாண்டர்ட் மகளிர் கல்லூரியின் முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறையின் பேராசிரியர் முனைவர் கு வளர்மதி அவர்களை எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடை எல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமமாகும் பான்மையினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்கமிகு நெறி பலவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதாம் எம்பெரும
ஈற்றில் உனை அடைகின்ற ஆரே என்றோ என்ற நல்லிணக்க பாடலின் வாயிலாக எல்லாம் வல்ல இறைவனை முதற்கண் வணங்குகின்றேன். ஆன்றோர் உள்ளிட்ட அவைக்கு என் அன்பு வணக்கம். இன்றைய தினம் என்னை இந்த பன்னாட்டு அளவிலான இணைய வழி நூல் வாசிப்பு முற்றம் 189 வியாழந்தோறும் ஒரு நூல் என்ற அவைக்கு அழைத்து நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்து வரவேற்புரை நல்கிய சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் உற்ற தோழர் பேராசிரியர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன். மிகச் சிறப்பான ஒரு வரவேற்புரையை நல்கியிருக்கின்றார்கள். தாளாளர் திரு அபிரூபன் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் அசோக் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஒரு தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கும் திரு மா சிவஞானம் அவர்களுக்கும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் மலேசியாவை சார்ந்தவர்கள் சிங்கப்பூரை சார்ந்தவர்கள் முனைவர் ரத்தின வெங்கடேசன் முனைவர் வானதி பகீரதன் இலங்கையை சார்ந்தவர் அமெரிக்காவை சார்ந்தவர் திருமதி சக்தி விஜயகுமார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. ஏனென்றால் நூல் வாசிப்பு என்பது இன்றைய தினம் இளைய சமுதாயத்திடம் முக்கியமாக சொல்ல போனால் பேராசிரிய பெருமக்களிடமே குறைந்துள்ளது. அடிக்கடி புலனக்குழுவில் நான் பலமுறை காண்பதுண்டு. எந்நேரம் பார்த்தாலும் சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி நடத்தக்கூடிய கருத்தரங்கம் நூல் விமர்சனம் என்று நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். இது பாராட்டுதற்குரியது. சுதந்திர தின உரை 175 நினைக்கிறேன், இதனை நான் இந்த மாதிரி இணைய வழியில் பேசியிருக்கின்றேன். உங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அருள்மொழி அம்மா அவர்கள் மிகச் சிறப்பாக கவிதை எழுதக்கூடியவர், மிகச் சிறப்பாக பேசக்கூடியவர், உற்ற தோழர். ஒரு முறை மாணவியினுடைய அந்த ரிப்போர்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எழுதும்போது அவங்க எழுதினாங்க, ஆழ்ந்து கற்றால் ஆங்கிலமும் அமிழ்வுதானே என்று எழுதியிருந்தார்கள். அதில் கூட ஒரு கவிதை நடை. மிகச் சிறந்த பேச்சாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு தொடங்குகின்றேன். இந்த பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றத்திலே நான் இன்றைய எடுத்துக்கொண்ட நூல் எங்களுடைய வீட்டிலே அருள்மொழி அம்மா அவர்கள் தெரிவித்ததும் நான் புத்தகம் அடுக்கியிருக்கக்கூடிய அலமாரியில் எந்த நூலை தேர்வு செய்யலாம் என்பதை முதலில் சிந்தித்தேன். அப்போது என்னுடைய கைக்கு கிடைத்த நூல்தான், முதல் முதலில் எடுத்த நூல்தான் வாழ்வியல் கதைகள் 100 என்ற இந்த நூல். எடுத்தவுடன் அந்த நூல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம். அதன்படி பார்த்தவுடன் முதலில் எடுத்த நூலே மிகச் சிறந்த ஒரு நூலாக அமைந்தது. இந்த வாழ்வியல் கதைகள் 100 என்ற நூலினுடைய ஆசிரியர் கவிஞர் ஸ்ரீரங்கம் அவர்கள். இந்த கவிஞருடைய கவிதைகள் அனைத்தும் இவர் திருச்சியிலே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளர், தற்போது திருச்சியிலே வசித்து வருகின்றார். இவருடைய கதைகள் அனைத்தும் ஒரு பக்க கதையாக அமைந்திருக்கின்றன. ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு நிகழ்வு தான், ஒரு நிகழ்வு ஒரு பக்க கதை ஒரு சிறுகதையாக, அதுவும் வாழ்வியல் நிகழ்வு. வாழ்க்கையிலே அவர் சந்தித்த நபர்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர் எழுதியிருக்கின்றார். தலைப்பு பொருத்தமாக அமைத்திருக்கின்றார். இந்த நூலில் தலைப்பு ஒவ்வொன்றும் பொருத்தமாக இருக்கின்றது. எங்களுடைய கல்லூரியிலும், சிவகாசி தி ஸ்டாண்டர்ட் டயர் ஆஃப் ராஜரத்தின மகளிர் கல்லூரியிலும் வாசிப்பு மன்றம் என்பதனை நூலகத்தோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்துறை சார்பில் ஒரு ஆசிரியரும் ஆங்கிலத்துறை சார்பில் ஒரு ஆசிரியரும் இதில் பொறுப்பாசிரியர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழ்துறையிலிருந்து நான் பொறுப்பாசிரியராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ரீடர்ஸ் கிளப் என்று அனைத்து துறை மாணவியரும் மாதந்தோறும் ஒரு 5 நூல்களை ஒரு 5 மாணவியர் அதில் விமர்சனம் செய்வார்கள். மிகச்சிறப்பாக எங்களுக்கும் அந்த கருத்துக்கள் உள்ளே தெளிவாகும். நாங்கள் மாதந்தோறும் செய்யக்கூடியதை நீங்கள் வாரந்தோறும் செய்கின்றீர்கள், மிகச்சிறப்பு.
இதில் அனைத்து துறை மாணவியரும் நிறைய மாணவியர்களும் பங்கேற்று இருக்கின்றனர். அந்த மாணவ செல்வங்களுக்கு நூலினுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு இங்கே ஒருங்கிணைத்து இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை சொல்லிக் கொள்கின்றேன். வாசிப்பே மேலானது, படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் அறிஞர் பிளேட்டோ. நன்கு கற்றால் செயல்திறன் பெறலாம், செயல்திறத்தால் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் பரிணமிக்கும். ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் நம் அறிவுக்கு சக்தியாக மிளிரும், அந்த அறிவு நம் வாழ்வை வளமாக்கும் என்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம். வாசிப்பே சுவாசம். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, கண்டதையும் கற்பவன் பண்டிதன் ஆவான் என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் தினந்தோறும் படிக்க வேண்டும். ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் சிறைச்சாலை மூடப்படுகின்றது என்பது ஒரு வாசகம். மனிதனுடைய அறிவிலே ஒரு வெளிச்சம் பிறக்கும். நூல்களை வாசிக்க வாசிக்க அறிவிலே தெளிவு ஏற்படும். மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை முழு வாழ்க்கையும் ஒரு கற்றல் செயல்முறையே. அந்த அடிப்படையில்தான் இந்த நூலாசிரியர் கவிஞர் சி ஸ்ரீரங்கம் அவர்கள் இந்த வாழ்வியல் கதைகள் 100 என்பதை படைத்திருக்கின்றார். கடந்த 9ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலிருந்து இப்போது மாலை 6 மணி வரை நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தார் நடத்திய புத்தொழி பயிற்சியில் இணைய வழியில் பங்கேற்றிருந்தேன். மீண்டும் இணைய வழியில் எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. வாழ்வியல் கதைகள் 100 இந்த நூல் ஆசிரியர் 1947 மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிறந்தவர். 1966 முதல் 35 ஆண்டுகள் திருச்சியில் உள்ள பாரத மிகுமின் தொழிலகத்தில் பணிபுரிந்து 2001 விருப்ப ஓய்வு பெற்று தற்போது திருவெரும்பூரில் வசிக்கின்றார். 2012 முதல் முன்னணி வார இதழ்களுக்கு நகைச்சுவை துணுக்குகள், கவிதைகள், ஒருபக்க கதைகள் எழுதி வருகிறார். வாழ்வியல் வினோதங்கள் கவிதை நூல் இவருடைய முதல் புத்தகம். இந்த வாழ்வியல் கதைகள் 100 இவரது 2வது படைப்பு. இந்த நூலை பற்றிய குறிப்புகள், இந்த ஆசிரியரை பற்றிய குறிப்புகள் இந்த நூலினுடைய பின் அட்டை பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன. மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் சென்னை மணிமேகலை பிரசுரத்தார் இந்த நூலினை பிரசுரித்திருக்கின்றனர். பதிப்பு ஆண்டு 2017 இந்த நூல் வெளிவந்திருக்கின்றது. இந்த நூலினுடைய விலை ₹90. இந்த வாழ்வியல் கதைகள் 100 கதைகள் இருக்கின்றன. அவற்றுள் 100 கதைகளையும் சொல்ல இயலாத காலத்தின் அருமை கருதி ஒரு 25 கதைகளையும், ஒரு முதல் 25 கதைகளை மட்டும் நான் இங்கே எடுத்திருக்கின்றேன். இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்கின்றார் கள்ளிப்பட்டியை சார்ந்த நல்லாசிரியர் குப்புசாமி என்பவர். அவர் எழுதும்போது ஒரு சில கதைகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், தேவி, ராணி, தினமணி கதிர், தினமலர், வாரமலர் போன்ற வார இதழ்களில் எல்லாம் இந்த நூலாசிரியர் ஒருபக்க கதைகளை வெளியிட்டிருக்கின்றார். அவற்றையெல்லாம் தொகுத்துதான் இந்த நூல் வெளியே வந்திருக்கின்றது. இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியவர் வீடு, பணிவு, வாடகையாட்டோ, செல்லம், சாதுரியம், புத்திசாலி, அப்படி இப்படி, இதெல்லாம் அந்த கதையினுடைய தலைப்புகள். போட்டோ, சிம்பிள், தீபாவளி, சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, இந்த கதைகள் எல்லாம் எனக்கு பிடித்த கதைகளாக இருக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார். நான் வாசித்த அளவிலேயே இந்த முதல் 25 கதைகளும் ஒரு கதையை கூட நம்ம ஒதுக்க முடியாது. அந்த அளவிற்கு அனைத்து கதைகளும் மிகச்சிறப்பாக இருந்தன. அடுத்தடுத்து வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுவதாக இவருடைய எழுத்து மொழி நடை மிக எளிமையாக அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்வியல் கதைகள் 100 என்பதில் முதல் சிறுகதை, தலைப்பு இனிப்பு செய்தி. ஒரு வாட்ச்மேனாக வேலை பார்க்கக்கூடியவர் தன்னுடைய முதலாளியிடம் ஒரு ₹500 எனக்கு வீட்டு தேவை இருக்கின்றது என்று கேட்கின்றார். அப்போது அந்த முதலாளி மறுக்கின்றார், ₹500 எல்லாம் கொடுக்க முடியாது என்று மறுக்கின்றார். உடனே அவருக்கு அந்த ஒரு இரவிலேயே ஒரு திருடு போகின்றது. முதலாளியினுடைய வீட்டிலே 3 லட்சம் பறிபோகின்றது. வாட்ச்மேன் மற்றொரு அலுவலக பணியாளருக்கு இனிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கின்றார். ஒன்றுக்கு 2 எடுத்துக்கோங்க, சாக்லேட் 2 எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்போது இவருக்கு என்ன ஆகுது அந்த வாட்ச்மேனுக்கு மனசுக்குள்ளே, நம்ம ஒரு ₹500 கேட்டு கொடுக்கல,
இந்த குணம் இருக்கக்கூடாதுதான், இருந்தாலும் வாழ்வியல் அவர் அப்படி எழுதியிருக்கார். 3 லட்சம் ரூபாய் அவருக்கு பறி போய்விட்டது, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில அமைத்திருக்கின்றார். இனிப்பு செய்தி என்ற தொடக்க கதையிலே. அடுத்ததாக ஓய்வு என்ற ஒரு சிறுகதை தலைப்பு. ஒரு நிறைய பணியாற்றிட்டு 60 வயதுல ஓய்வு அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யாது, வீட்டுல மதிப்பு இருக்காது, சம்பளம் வாங்குற வரைக்கும் தான் மதிப்பு. அப்போ வீட்டுல ஒரு மதிப்பில்லாத நிலை ஒருவருக்கு ஏற்படுகின்றது. அப்ப அதை நேரடியா தன்னுடைய கணவன்கிட்ட அவர் சொல்லல, மனைவி சொல்லல, பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா வந்து இருக்கும்போது, என்ன உங்க கணவர் வீட்டுக்கு வேலைக்கு போகலையா, இன்னைக்கு வீட்டிலேயே இருக்காரு அப்படியா, ஆமா அவர் இங்கதான் இருக்காரு, எந்நேரம் காப்பி போடு சாப்பாடு போடு அப்படி இப்படின்னு என்னை உயிரை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் மனசுக்குள்ள அந்த காதல் அவருக்கு கேக்குது. அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நமக்கு வேலை இல்லாதனாலதானே இப்படி இருக்கு, அப்ப பகுதி நேரமாவது பார்ட் டைமாவது நம்ம வேலை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு பகுதி நேர வேலையை தேடி ஓடுறாரு. அப்போ ஓய்வு காலத்திலையும் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இன்றைய வாழ்வியல இருக்கு அப்படிங்கிறத இந்த கதையில அவர் பதிவாக்கி இருக்கின்றார். அடுத்து தேர்தல் அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு சிறுகதை, 3வது சிறுகதை. ஒரு தேர்தல நமக்கு தெரியும், தேர்தல் அப்படின்னாலே ஒரு வியாபாரம் கணக்கா அங்க வந்து பணம் வந்து பரிமாறப்படும். அப்போ ஒரு தேர்தல்ல ஒரு தலைமை அதிகாரியா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கையில, ஒரு கட்சியில ஒரு தலைமையாளரா இருக்கக்கூடியவருடைய கையில ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அப்போ அவருடைய மனைவி சொல்றாங்க, இந்த 50 லட்சத்தையும் நீங்க எதுக்கு வீடு வீடா கொடுக்க போறீங்க, ஓட்டுக்காக ஒரு 30 லட்சத்தை பதுக்கி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க, நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரு சரின்னு சொல்லிட்டு ஒரு 30 லட்சத்தை ஒதுக்கிடுறாரு. அந்த கட்சி தோற்று போய் விடுகின்றது தேர்தலிலே. அப்போ அவர் அதுக்கப்புறம் உணர்றாரு, நம்ம தவறு, இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தோல்வியிலே முடிகின்றன அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை அமைத்திருக்கின்றார். அடுத்து டோல் அப்படிங்கிற ஒரு டோல்கேட் சொல்றோம் இல்லையா, டோல் அப்படிங்கிற தலைப்பு. மதுரையிலிருந்து திருச்சிக்கு ஒரு கார்ல அவருடைய முதலாளியும் டிரைவரும் வர்றாங்க. ஓ அப்படி வரும்போது அந்த டிரைவர் சொல்றாரு, டோல்கேட்டு மேலூர்ல எடுக்கிறாங்க, விராலிமலையில எடுக்கிறாங்க, இந்த டோல் டிக்கெட் எல்லாம் கீழே போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இப்பதான் நமக்கு ஃபாஸ்ட்ராக்லாம் வந்துருச்சு, அப்போ டோல் டிக்கெட்டு எல்லாம் கீழே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் முதலாளி சொல்றாரு, முதலாளியினுடைய பேர் வந்து பொன்றான். இந்த 25 கதைகளுக்குள்ளுமே நிறைய ஒரே கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் வந்து அப்படி ஒண்ணு போலே வருது. இதெல்லாம் அவர் வாழ்க்கையில சந்தித்த நபர்களாக இருக்கலாம், இல்ல அவங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம். அப்போ பொன்றாம் அப்படிங்கிற முதலாளி வந்து சொல்றாரு, இல்ல இந்த டிக்கெட்டை நம்ம பத்திரமா வச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த டோல்கேட் போகும்போது பழைய டிக்கெட் இதெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. போலீஸ் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க இல்லையா, காருக்கு வந்து லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, எல்லாம் கேட்பாங்க. கடைசி ஒண்ணுமே இல்லைன்னா பொல்யூஷன் சர்டிபிகேட்டாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எப்படியாவது கேட்பாங்க இல்லையா. அது மாதிரி இவர்கிட்ட வந்து டோல்கேட் டிக்கெட் எல்லாம் கேட்கறாங்க. அப்ப எதுவுமே வந்து நம்ம வந்து அந்த ஒரு பயணம் முடிகிற வரைக்கும் அதற்குரிய அந்த ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு கருத்து வலியுறுத்தப்படுகின்றது. அனைத்தும் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள். அடுத்து 5வது சிறுகதை, குடும்பம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காரு. ஒரு குடும்பம் இருக்கு, பொன்னம்மா ரங்கராஜன் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. அப்போ அந்த வீட்டுல கணவன் வந்து அடங்கி போய்கிட்டே இருக்கிறாரு, ரங்கராஜன் பொன்னம்மாக்கு அடங்கி போய்கிட்டே இருக்காரு. இன்னொரு தம்பதியரை காட்டுறாங்க, சுசீலான்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்து கோபமா வர்றாங்க, என் வீட்டுக்காரர் வந்து என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா வர்றாங்க. அப்ப அந்த பொண்ணம்மா நினைக்கிறாங்க, இவர் வந்து அடங்கி போய்கிட்டே இருக்காரே, நமக்கு எல்லாம் அடி விழலையே, இப்படியெல்லாம் நம்ம ஏங்க மாட்டோம். ஆனா வந்து என்ன ஆகுது, இந்த அம்மா வந்து ஏங்குற மாதிரி. அப்போ வாழ்க்கைனா மேடு பள்ளம் ரெண்டுமே இருக்கணும், ஒரே மாதிரி அடங்கியும் போகக்கூடாது, ஒரேதா கோபத்தையும் காட்டக்கூடாது. அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா இனிப்பு காரம் கசப்பு நிறைந்ததே குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இவர் எழுதியிருக்காரு. இந்த சிறுகதை, குடும்பம்ங்கிற சிறுகதை, குங்குமம் வார இதழிலே வெளியாகி இருக்கின்றது. 6வது சிறுகதை, நட்பு என்ற சிறுகதை. ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரவிக்குமார் அப்படிங்கிறவர் கடன் கேட்டு போறாரு. அப்ப பொன்ராசு அப்படிங்கிறவர் அவருடைய நண்பர், அவர் சொல்றாரு, பணம் இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டேன், இப்ப என்கிட்ட இல்ல, நானே என்ன செய்யணும், வீட்டுல இருக்க செயினை வச்சுதான் தரணும், அதனால கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கடன் கொடுக்க மறுக்கிறாரு. அப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினா அதை உடனே நம்ம சரியா திரும்ப கட்டணும், அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த கடன் தொகை வந்து திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் தர மாட்டாங்க, ஆபத்து நேரத்துல உதவ மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிறுகதையை அமைச்சிருக்காரு. இதுவும் குங்குமம் வார இதழ வெளியாயிருக்கு. இந்த நாள் இனிய நாள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஒரு 5 மணிக்கு ஒரு பொண்ணை வந்து, ரேவதிங்கிற பொண்ணை வந்து பெண் பார்க்க வர்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சாயங்காலம் மாலை 5 மணிக்கு பொண் பார்க்க வர்றதுக்கு காலையில 5 மணிக்கே எழுந்துடுறா, கோலம் போடுறா, காஃபி போடுறா, தோசை போடுறா, அப்படி சந்தோஷத்துல மகிழ்ச்சியில இருக்கா. அப்போ ஒரு பெண் அப்படின்னா இந்த மாதிரிதான் வந்து நம்மளை வந்து சமூகத்துல அங்கீகரிக்கிறாங்க, பெண்ணா இப்படித்தான் இருக்கணும், அவ வந்து ஒரு திருமணம் அப்படிங்கனா அதுக்கு ஒரு மகிழ்ச்சியை வெளிக்காட்டணும் அப்படிங்கிற மாதிரி, இல்ல பெண்களே பெண்களுடைய உலகமே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இதுல சொல்லியிருக்காரு. அடுத்து லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை. அந்த லக்ஷ்மிங்கிறதுல வந்து கோமாதா, அந்த பசுவி வந்து, பசுவினுடைய பேர் தான் லக்ஷ்மி, அது காணாம போயிருது, ஒரு ரயில்வே டிராக்ல இறந்து போகுது. அப்போ ரயில்வேக்கு பயந்து அந்த கணவன் மனைவி என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா,
இதை போய் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு எதுக்கு பசுவை வந்து நீங்கள் ரோட்டில் விட்டீங்க அப்படிலாம் கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனாதையாகவே விட்டுறாங்க. அப்போ நம்ம வந்து மனிதர்கள் இப்படித்தான் இருக்கும், ஒரு விலங்கினத்திட்ட நம்ம வந்து அன்பு காட்ட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்கு. அடுத்து வீடு அப்படிங்கிற ஒரு சிறுகதை அமைச்சிருக்காரு. ஒரு கம்பெனியில் எழுத்தெழுத்த வீடாக ஒரு தெருவில் எழுத்தெழுத்த வீட்டில் இருக்கிறாங்க, வசிக்கிறாங்க. இப்போ எதிர் வீட்டுக்காரர் எங்கே முதலாளியாக இருக்காரோ அதே வீட்டில் எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர் வந்து அவருக்கு கீழே வேலை பார்க்குறாரு. அப்போ அந்த எதிர் வீட்டுக்காரருடைய மனைவியும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அவங்களையும் நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கீழே தானே உங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்க்குறாரு, நீங்களும் எனக்கு கீழே வந்து காய்கறி வாங்கித்தாங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது, ஒரு டார்ச்சர் வருது. ஒரு இது வந்த உடனே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம வேறு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன்கிட்ட சொல்லி வேறு வீடு பார்க்குறாங்க. அதே மாதிரி கோலம் அப்படின்னு ஒரு சிறுகதை. இந்த கோலம் அப்படிங்கிற சிறுகதையில் எல்லாரும் ஒரு பெண் வந்து காலையில் வந்து 7 மணிக்கு தான் வாசல் தெளித்து கோலம் போடுறான். அப்போ வாசல் தெளிச்சு கோலம் போடும்போது அப்போ அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாரும் என்னப்பா நீ 7 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறா, என்னுடைய கணவர் வந்து 5:30 வாக்கிங் போயிடுறாரு, அவர் வெளியில் போன நேரம் நான் வந்து என்ன செய்யக்கூடாது, வீடு வந்து வாசல் தெளிக்கக்கூடாது, திரும்ப அவர் வந்ததுக்கப்புறம் நான் அந்த வேலையை செய்கிறேன். அப்போ இதிலெல்லாம் ஒரு பண்பாடு உணர்த்தப்படுது, இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த பண்பாடு, இந்த மறந்து விட்ட மரபுகள், இது இதெல்லாம் வந்து நம்ம இந்த நூல் வாசிக்கும் போது நமக்கு வந்து அதெல்லாம் நினைவுக்கு வருகின்றது. அதே மாதிரி 11வது எனக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு 20 to 25 நிமிடங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கால் மணி நேரம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கண்ணாடி அப்படிங்கிற ஒரு தலைப்புல 11வது சிறுகதை. குடி போதையில ரயில்வே டிராக்ல ஒருத்தன் பிளாட்பார்த்துல போட்டு அந்த காலி பாட்டில உடைச்சிடறான். உடைச்சிட்டு அப்போ அவன் பேர் வந்து மணிமாறன். அப்போ அவன் வந்து சொல்றான், யார் காலில் குத்திர போது அப்படின்னு சொல்லி அவன் நண்பன் சொன்னதுக்கு, யார் காலில் குத்தினா எனக்கு என்ன அப்படிங்கிறான். அப்புறம் அவன் வீட்டுக்கு போனோன்னே பாத்தீங்கன்னா அவனுடைய தாயுடைய காலில் தான் குத்தி இருக்கு. உனைய தேடி நான் ரயில்வே டிராக்கு போனேன், பிளாட்பார்த்துக்கு போனேன், பிளாட்பார்த்துல எவனோ காலி பாட்டில உடைச்சு போட்டிருக்கான், என் காலில் குத்திருச்சுன்னு வர்றாங்க. அப்போ நம்ம செய்யக்கூடியது வந்து நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி, நம்ம தலையிலே தான் விடியும், ஆனால் நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பக்க கதையிலே உணர்த்துறாரு. அப்போ தாயினுடைய சொல்லடியால் எவனோ ஒருத்தையும் வந்து இப்படி உடச்சு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க இல்லையா, அந்த சொல்லடியால் அவன் வந்து மணிமாறன் வந்து கண்ணாடி முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறான். அப்போ நம்ம செஞ்ச தப்புக்கு வருந்தணும் அப்படிங்கிறது வந்து இதில் தெளிவாகுது. அடுத்து திருப்தி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறுகதை அமைச்சிருக்காரு. நோயாளியுடைய ரிப்போர்ட்டை வந்து ஒரு ஜூனியர் டாக்டர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் நோயாளிகிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சீஃப் டாக்டர் சொல்றாரு, எனக்கு இந்த கதையெல்லாம் படிச்சோன்னே ஒரு வினோதமா தான் இருந்துச்சு. அப்ப சீஃப் டாக்டர் சொல்றாரு, நான் மாத்திரை தர்றேன், அந்த ரிப்போர்ட்டை என் கையில கொடுங்க, நான் உங்களுக்கு மாத்திரை தர்றேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இந்த மாத்திரையெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நோயாளிகிட்ட. ஒரு 6000 ரூபா வந்து வந்து நீங்க என்ன செஞ்சுங்க, இந்த ஸ்கேன் பார்த்ததுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த நோயாளி ரொம்ப திருப்தியா போறாரு, நம்மளுடைய பணம் வந்து வீணா போகல, 6000 ரூபா செலவழிச்சது வீணா போகல, இல்லைன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒன்றும் இல்லாதனால கூட நான் வருந்திட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் திருப்தியா போறாரு. அப்போ அந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற ஜூனியர் டாக்டருக்கு புரியுது, இதான் தொழில் ரகசியம் போல, இப்படி எல்லாம் செய்யணும் போல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரியுது அப்படிங்கிறாரு. அடுத்து பரிவு அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஒரு ஹோட்டல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி கணவனும் மனைவியும் போறாங்க. அப்போ ஒரு ஹோட்டல்ல சர்வர் வந்து தெரியாம திடீர்னு ஒருத்தர் வந்து கையை தட்டி விட்டுறாரு. அப்ப தெரியாம இவருடைய நீட்டா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல வந்து ஆடையில வந்து என்ன ஆயிருது அப்படின்னா அந்த சாம்பார் வந்து கொட்டிருது. கொட்டின உடனே இவருக்கு என்ன ஆகுது, அந்த சாம்பார் கொட்டப்பட்டது இல்லையா, அவருடைய பேர் வந்து கிருஷ்ணன். அப்போ அவர் வந்து கிருஷ்ணன் வந்து மன்னிச்சு விட்டுறாரு அந்த சர்வரை, ஏன்னா அவர் தப்பு செய்யலை, வேற யாரோ ஒருத்தருடைய கைப்பட்டு தான் சாம்பார் கொட்டுச்சு. அப்போ மனைவி வந்து கோவப்படுறாங்க, நீங்க வந்து அந்த ஹோட்டல் முதலாளிகிட்ட வந்து சொல்லுங்க, இப்படி சர்வர் வந்து சாம்பார் கொட்டிட்டாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மனைவிட்ட சொல்றாங்க, அவர் கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மால ஒருவருக்கு வேலையை வாங்கி தர முடியாது. இப்போ அந்த சர்வருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள், நம்ம அறியாமல் நடக்கக்கூடிய தவறுகள். இவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, நம்மால் ஒருவருக்கு வேலையை வாங்கி தர முடியாது, முடிந்தவரை நம்ம பிறருடைய வேலையை கெடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி சிகரெட் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறுகதை. மேனேஜர் வந்து எந்நேரம் வந்து செக்ஷன் இன்சார்ஜ் வந்து பிரபாகரன் ஒருத்தர் இருக்காரு, என்ன பிரபாகரன் ஆகிய என்ன கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாரு, என்னை ஒதுக்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ரகுநாதன் அப்படிங்கிற ரகுநாதன்ங்கிற பேர்லாம் அந்த ஆசிரியர் அடிக்கடி நிறைய கதைகள்ல பயன்படுத்துறாரு. அப்புறம் ரகுநாதன் சொல்றாரு, சிகரெட் நெடி வந்து அவருக்கு பிடிக்காது, அவர் ஏசி ரூம் வேற இருப்பாரு நம்மளுடைய முதலாளி, அதனால நீங்க இந்த சிகரெட்டை வந்து ஒழிச்சிருங்க, அப்படி இல்லை அப்படின்னா பாக்கு ஏதாவது போட்டுக்கோங்க அப்படி. அதாவது ஒரு ஆண் எழுத்தாளர் எழுதுனாலே என்னன்னு தெரியல, அதை முற்றிலும் வேண்டான்னு சொல்லாம ஒரு பாக்கு போட்டு சமாளிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வாடகை ஆட்டோ அப்படிங்கிற ஒரு சிறுகதை, 15வது சிறுகதை. தண்டபாணி அப்படிங்கிறவர் வந்து ஒயின் ஷாப்ல பாக்குறாரு, அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து அன்றாடம் வந்து வாடகை ஆட்டோ ஓட்டக்கூடியவர். அப்போ அந்த முதலாளி சொல்றாரு, நான் இன்னைக்கு உனக்கு சாவி தரமாட்டேன் அப்படிங்கிறாரு, ஏன்னா நான் வந்து காலையிலே உன்னு நினைச்சு வாக்கிங் போகும்போது ஒயின் ஷாப்ல பார்த்தேன் தண்டபாணிங்கிறவர் அந்த டிரைவர்.
ஒயின்சாப்ல பார்த்தேன் அப்படிங்கையும் ரொம்ப அதிகாரமா சொல்றாரு, நான் உனக்கு சாவி தர மாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ தண்ணி போட்டிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த தண்டபாணி சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா, வெளியிலதான் உங்க மகனை உட்கார வச்சிருக்கேன், உங்க மகன் தான் என்ன செஞ்சிருக்கான், பாருக்கு போயிருந்தா தண்ணி போட்டிருந்தான், அவனை கூட்டு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்க முன்னாடி வந்து நிக்க முடியாம வெளியில இருக்கிறான், அப்ப அதனாலதான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்து நம்ம இந்த சூழ்நிலை, யார் என்ன தவறு செஞ்சாங்க, எல்லாத்தையும் வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறத வந்து இந்த கதையில உணர்த்துறாரு. அதே மாதிரி செல்லம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை, 16வது சிறுகதை. எம்பிஏ படிச்ச ஒரு பொண்ணு விஜயா அப்படிங்கிற பொண்ணு, புகுந்த வீட்டுல அவங்க மாமியார் வந்து எல்லா வேலையும் அவளே செய்ய சொல்றாங்க, இது வந்து நடைமுறை தான், புகுந்த வீட்டுல செய்யணும். அப்போ வந்து இன்னொன்னு வந்து அவ என்ன சொல்றா, பிறந்த வீட்டுல நான் எந்த வேலையும் செய்யல, அம்மாட்ட வந்து சொல்றா, பவானிங்கிறது அவங்களுடைய அம்மாவுடைய பெயர். அப்போ அவங்ககிட்ட வந்து சொல்றா, தாய்கிட்ட வந்து சொல்றா, நான் வந்து எல்லா வேலையும் நீங்க தானம்மா செய்வீங்க, அங்க எல்லா வேலையும் என்னை செய்ய சொல்றாங்க, நான் எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், என் மாமியார் படிக்காதவங்க ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, எனக்கு பாடம் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க தாய் உணர்றாங்க, எல்லா வேலையும் நம்ம செஞ்சது எவ்வளவு தவறா போச்சு, செல்ல பிள்ளையா வளர்த்ததுனால செல்லம் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சிருக்காரு. அதே மாதிரி கடை அடைப்புன்னு ஒரு சிறுகதை, 17வது சிறுகதை. கட்சி தலைவர்களை வந்து கைது செய்யறாங்க. அப்போ வந்து இளங்கோ அப்படிங்கிறவர் வந்து போய், அதாவது கட்சி தலைவர் ஒருத்தர் வந்து கைது பண்ணிட்டாங்க. அப்போ இளங்கோ அப்படிங்கிற வந்து அந்த கட்சியில முன்னணியில இருக்கக்கூடியவன், அதை வந்து பால் விற்கக்கூடிய கடையும் அடைக்கிறான். அப்ப எல்லாரும் சொல்லி பாக்குறாங்க, குழந்தைகளுக்கு பால் தேவை, இது வந்து அடிப்படை தேவை, இதை வந்து அடைக்க கூடாது அப்படின்னு சொன்னே, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டு போயிட்டு அவன் வந்து நினைச்சா வீட்டுல போய் பார்த்தா அவனுடைய குழந்தைக்கே பால் இல்லைன்னு சொல்லி மனைவி சொல்றான். அப்போ தான் செஞ்ச தவற உணர்றான். இது ஏற்கனவே இந்த ரயில்வே டிராக்ல பிளாட்பாரத்துல அவன் காலி பாட்டில உடச்சு போட்டாலே, அவனுடைய தாயினுடைய காலே அது ஏறிச்சுலையே, அது மாதிரி தொடர்புடையதான் நான் இதை பாக்குறேன். அதே மாதிரி கணக்கு அப்படிங்கிற ஒரு சிறுகதை. கஞ்சத்தனம் நிறைஞ்ச ஒரு தெரு, அவருடைய சைன் வண்டி வச்சிருக்காரு, டூ வீலர் வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பென்ஷன் தொடர்பா அவருடைய அலுவலகத்தை போய் நேரில் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப தன்னுடைய வண்டியை எடுக்க வேண்டாம், தன்னுடைய நண்பருடைய வண்டியில போனா நமக்கு வந்து அந்த பணம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போறாரு. கடைசி பாத்தீங்கன்னா போயிட்டு திரும்பி வரும்போது நண்பருடைய வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போகுது. அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு இவர் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம ஒரு கணக்கு தீட்டி செலவழிச்சோம்னா அது வேற ஒரு கணக்கா போய் முடியுது, நமக்கான செலவுகளை நாம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பக்க கதையிலே உணர்த்துறாரு. அதே மாதிரி மனநாள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. 30 வருட மனநாள் வாழ்க்கையில, அதாவது 30வது வருட திருமண நாள் வருது. அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, கணவன் மனைவியும் 30 வருடம் ஆயிடுச்சு, கோவிலுக்கு போறாங்க. ஒரு மனநாள் அப்படி திருமண நாள்னா கோவிலுக்கு போவாங்க. அப்புறம் பேர குழந்தைகளோட இரவு நேரத்துல தூங்குறாங்க. அப்போ மனநாள் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த பேர குழந்தைகள் வரும்போதுதான் அது உச்சத்தை அடைகின்றது அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 20வது சிறுகதை, செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. நம்ம செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது கார் இப்படிலாம் வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு தெருவுல ஒருத்தர் வந்து கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு டிரைவர் சொல்றாரு, நம்ம தெருவிலேயே ஒரு கார் நல்ல கார் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்றாரு, அது விலை கம்மியா கிடைச்சாலும் பரவாயில்ல, அது வேண்டாம், ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு கவலையில ஒரு முடியாமையினாலதான் அந்த காரை விற்பாங்க. அப்போ அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம அந்த காரில் போனோம்னா அது உங்களுடைய மனசு வருத்தப்படும் அப்படின்னு சொல்லி பொன்ராம் அப்படிங்கிற ஒரு, இந்த பொன்ராம்ங்கிற கதாபாத்திரம் ஏற்கனவே ஒரு கதையில வந்துச்சு. அதே மாதிரி 21வது சிறுகதை, சாதுரியம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. மீனாட்சி ராமநாதன் அப்படிங்கிற ரெண்டு பேர் தம்பதியர், அவங்களுடைய மகன் ராமு. அவங்க வீட்டுக்கு வந்து கோபின்னு சொல்லிட்டு எழுத்த வீட்டு பையன் வந்து விளையாட வர்றான். அப்போ அந்த மீனாட்சிங்கிற பொண்ணு வந்து வேகமாக கோபியை திட்டுறா. எதுக்கு அப்படின்னா, அவங்க வீட்டில் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்காங்க, இங்கே வந்து ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 5000 ரூபாயை ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து ஒரு 10000 ரூபாய் கடன் கேட்கிறாரு. அப்போ தன்னுடைய குழந்தையை திட்டினா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, கடன் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு போய் சாதுரியம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு, சாமர்த்தியமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி விவரம் அப்படிங்கிற 22வது சிறுகதை. இந்த விவரம் அப்படிங்கிற சிறுகதையில தினமும் மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய ஒரு வேலு அப்படிங்கிற கதாபாத்திரம், அவர் தன்னுடைய வண்டியை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திட்டு போயிடுவாராம். என்ன காரணம் அப்படின்னா, அங்க வந்து டோக்கன் போடுவாங்களே, ஒரு 5 ரூபாய் மிச்சப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த கதையை சொல்றாரு. 5 ரூபாய் டோக்கனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்திட்டு போயிருவாராம். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஏட்டு வந்து ஒரு நாள் சொன்னாங்கன்னா, நீங்க தினமும் வந்து இங்க நிப்பாட்டுறீங்களே வண்டியே, டூ வீலரை லெஜர்ல போய் ஒரு கையெழுத்து போட்டுட்டு இன்னைக்கு ஒரு 5 ஸ்பெஷல்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாராம். அப்போ வந்து ஒரு நாளைக்கு 5 ரூபானா ஒரு மாதத்துக்கு 150 ரூபா மிச்சம்னு நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு 5 ஸ்பெஷல்டியும் லெஜர்ல கையெழுத்து போட்டதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இதுல இந்த கதையில அமைச்சிருக்காரு. அதே மாதிரி 23வது சிறுகதை, சம்திங் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அந்த சம்திங் அப்படிங்கிற சிறுகதையில வந்து ஒருத்தன் வந்து பீர் பாட்டில் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே பார்ல உட்காந்துருக்கான், மணிகண்டன் அப்படிங்கிறவன். அவன் வந்து குடிக்கிற பழக்கம் கிடையாது. கவர்மெண்ட் டெண்டருக்காக ஒரு கொட்டேஷனுக்காக ஒரு 5 லட்ச ரூபா வந்து ஒரு கொட்டேஷனுக்கு வேண்டி இருக்கு. அந்த பட்ஜெட்டுக்காக அவன் வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளியை வந்து தொடர்பு பண்ணியிருக்கான். அவர் லஞ்சம்லாம் வாங்க மாட்டாரு, ஆனால் அந்த கொட்டேஷன் கொடுக்கறதா இருந்தா அவருக்கு ஒரு 500 ரூபாய்க்கு என்ன செய்யணும், அது இந்த மாதிரி சம்திங் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதுக்காக அவன் அங்க வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லஞ்சங்கிறத வந்து ஒவ்வொரு மாதிரி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்காரு. அதே மாதிரி 24வது சிறுகதை புத்திசாலி அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இந்த சிறுகதைகள் எல்லாமே படிக்காத அதாவது என்ன சாதாரண வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய ஆனா நிறைய படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண மக்கள் கூட எளிமையா இந்த மொழிநடையை வந்து நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தான் கவிஞர் ஸ்ரீரங்கம் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அப்புறம் புத்திசாலி அப்படிங்கிற ஒரு சிறுகதை, பெண்ணுக்கு திருமணம் முடித்த பெண்ணினுடைய தந்தைகிட்ட சீனிவாசன் அப்படிங்கிறவரு, அவருடைய நண்பர் சேதுராமன். இந்த சேதுராமன் ஏற்கனவே ஒரு சிறுகதையில வந்திருந்தாரு, கதாபாத்திரத்தினுடைய பெயர். சேதுராமன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சீனிவாசன்ட்ட செலவு விவரம் கேட்கிறாரு. உங்க பொண்ணுக்கு திருமணம் முடிச்சிங்களே, எவ்வளவு செலவு விவரம் ஆச்சுங்களையும், பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள வீட்டுக்கும் பாதிப்பாயிதான், 50-50 தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஏன் அப்படி அப்படிங்கும் போது, நான் என் சம்மந்திட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட எல்லா இதையும் நீங்களே பாத்துக்கோங்கன்னு ஒப்படைச்சிட்டேன், நான் 50 பாதி பணத்தை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன், ஏன்னா யாரும் குறை சொல்லாது பொறுப்பு சம்மந்திடும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறேன். இதை மறைஞ்சிருந்து சம்மந்தி கேட்கிறாரு, பொண்ணை பார்த்தவர் எவ்வளவு புத்திசாலியா இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு. அதே மாதிரி 25வது சிறுகதை நிறைவான சிறுகதை, அப்படி இப்படி அப்படிங்கிற தலைப்புல அமைந்தது. சீனிவாசன் இந்த கதையை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. சீனிவாசன் வந்து அவருடைய மனைவியோட, சீனிவாசன்கிற கதாபாத்திரம் நிறைய இடங்களை பயன்படுத்தியிருக்காரு, தன்னுடைய மனைவியோட ஒரு நாளைக்கு வந்து சில நேரங்களில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஆவணி மாதங்கள் நிறைய நமக்கு வந்து விசேஷ வீடுகள் வரும், ஒரே நாளில் வந்து இரண்டு முக்கியமான இடங்களுக்கு நாம் வந்து பயணப்பட வேண்டிய அவசியம் இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து சேது கரி ரெண்டு பேருமே வந்து ஹரி அப்படிங்கிறவர், இவங்க ரெண்டு பேருமே வந்து இவருடைய சீனிவாசனுடைய நண்பர்கள். அப்போ அவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு வீடு பால் காய்ச்சறது வச்சுருக்காங்க, கிரகப்பிரவேசம் வச்சுருக்காங்க. அப்போ சீனிவாசன் தன்னுடைய மனைவியோட போகிறாரு. அப்போது சேது வீட்டில் போய் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு மொய் கவர்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்ன சேது வீடெல்லாம் அழகாக கட்டியிருக்கீங்க, ஆனால் மாடிப்படிக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்கீங்களே, மாடிப்படிக்கு நீங்கள் டைல்ஸ் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாடியில் ஏறி இறங்கும் போது பார்த்து ஏறி இறங்கணும், இல்லைனா தண்ணி ஏதாவது பட்டிருந்துச்சுன்னா வலிக்கு விழுந்துருவீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, சேது வந்து என்ன நினைக்கிறாரு, என்ன இது வீடு பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு வீடு வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஏன் இவருக்கு வந்து ஒரு பொறாமல் இருக்கு போல, நம்மளா வீடு வாசல் கட்டிட்டோம்னு ஒரு பொறாமல் இருக்கு போல அப்படின்னு. அதாவது இந்த சமுதாயம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு நல்லதுக்காக தான் சொல்லிட்டு போறாரு. ஆனால் இவருடைய மனசுக்குள்ள இப்படி இருக்கு. அடுத்து ரெண்டாவது கிரக பிரவேசத்துக்கு போறாங்க சீனிவாசன் அவருடைய மனைவியும். அப்போ அவங்க ஹரி அவருடைய வீடை சுற்றி பார்க்குறாங்க. ஹரிகிட்ட வந்து ஒன்றுமே சொல்லலை, இவர் வீடு அழகாத்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு. ஒன்றுமே சொல்லாமல் மொய் கவரை மட்டும் கொடுத்துட்டு போறாங்க. அப்போ அவர் ஹரி என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவிட்ட இவருக்கு காதுக்கு கேட்குற மாதிரி, சீனிவாசனுடைய காதுக்கு கேட்குற மாதிரியே, இவர் என்ன வந்தாரு வீடு அழகா இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல, இல்லை ஒரு குறையாவது சொல்லலாம்ல, ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த மாதிரிதான் உலகம் இருக்கின்றது. நம்ம வந்து எப்படி எந்த காரியத்தை சரியா செஞ்சாலும் சரி செய்யாட்டினாலும் சரி, வாழ்வியல் கதைகள் இப்படித்தான் இருக்கும், வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும், மேடுபள்ளம் இருக்கத்தான் செய்யும். ஒருத்தர் நல்லதும் சொல்லுவாங்க, ஒருத்தர் கெட்டதும் சொல்லுவாங்க. நம்ம நம்முடைய மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை வந்து அமைச்சிருக்காரு. குங்குமம் வார இதழ்ல இந்த சிறுகதையானது வெளிவந்திருக்கின்றது. இந்த நூலை பற்றிய, இந்த 25 கதைகளை பற்றிய கருத்து சுருக்கம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த நூலை பற்றிய விமர்சன கருத்துக்கள், இது வந்து ஒரு பக்க கதை, எளிமையாக இருக்கின்றது வாசிப்பதற்கு. ஒரே ஒரு நிகழ்வு தான், வாழ்க்கையில சந்தித்த நபர்களை கதாபாத்திரங்களாக வைத்துக்கொண்டு இந்த நூலாசிரியர் எழுதியிருக்கின்றார். அந்த கதாபாத்திரங்களோடு நாமும் சேர்ந்து பயணிக்க முடிகின்றது. நிறைய இடங்கள்ல நம்முடைய அனுபவமே இந்த கதையாக்கப்பட்டிருக்கின்றதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கும் தோன்றியது, கேட்ட உங்களுக்கும் தோன்றியிருக்கும். அதே மாதிரி தலைப்பு சிறந்த ஒரு தலைப்பாக அமைத்திருக்கின்றார். என்ன கதையோ அதற்கு ஏற்ற மாதிரிதான் அந்த தலைப்பு பொருத்தம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த நூலினுடைய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்னா நம்ம ஒரு நூல் விமர்சனம் அப்படிங்கும் போது அதனுடைய நன்மைகளும் பிளஸ்ன்னு சொல்லுவோம், மைனஸும் சொல்லுவோம், தீமைகளும் சொல்லுவோம். ஆனால் என்னுடைய கண்ணுக்கு எட்டின வகையில், ஏன்னா இந்த எழுத்தாளரை நான் நேரில் சந்தித்திருக்கின்றேன், அப்போ இந்த எழுத்தாளர் இவ்வளவு வயதிலும், ஏன்னா நான் இப்போ சந்தித்தது வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நான் சந்தித்திருக்கின்றேன், நேரில் நானும் என்னுடைய கணவரும் சந்தித்திருக்கின்றோம். அப்போ 2021 நான் சந்தித்திருப்பேன், 2017 இவர் எழுதியிருக்காரு. 2021 இந்த எழுத்தாளருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு நபரை சந்திக்கும் போது அவருடைய வயதை நம்மால் கணிக்க முடியும், ஒரு 75 வயதாவது இருக்கும், அந்த மாதிரி தான் அவருடைய இது. அப்போ ஒரு தள்ளாத வயதிலும் ஒரு நூல் எழுத வேண்டும், படைப்புகள் படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கின்றது. இந்த நூலாசிரியரை சந்தித்த அனுபவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல மகாலிங்க மலை இருக்கு இல்லையா, அந்த மகாலிங்க மலைக்கு நம்ம ஆடி அமாவாசை இதுலலாம் பயணத்துக்கு போவோம். அப்போ அந்த மகாலிங்க மலைக்கு நானும் என்னுடைய கணவரும் சென்றிருந்த போது, அந்த மலைக்கு நான் வந்து ஏறவே மாட்டேன் போய், எனக்கெல்லாம் வந்து முடியவே முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு, ஏன்னா அது ரொம்ப உயரத்துல போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணணும்.
அப்போ நான் எப்படியோ நான் வந்து தட்டு தடுமாறி என்னுடைய கணவருடைய உதவியால ஒரு முறை ஏறினேன், அப்புறம் ரெண்டாவது முறை ஏறிட்டேன், அப்புறம் மூணாவது முறை நாங்கள் சென்ற போது அப்போ வந்து நாங்கள் இரவு ஒரு மாலை நேரத்தில் நாங்கள் இறங்கி வர்றோம், மகாலிங்கமலை படியிலிருந்து இறங்கி வர்றோம். அப்படி இறங்கி வரும்போது நல்ல மலை, சரியான மலை. அப்போ அந்த மலையில இந்த எழுத்தாளர், இவர் எழுத்தாளர் என்பது எனக்கு அப்போது தெரியாது, இவருடைய நண்பரும் ஒரு வயதானவர். அப்போ ரெண்டு பேருமே வந்து தட்டு தடுமாறி இறங்கி வர்றாங்க. அப்படியே அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டு வர்றாங்க, அவங்களால முடியலை, அப்போ குளிர்ல நடுங்கிட்டு வர்றாங்க. அப்போ வந்து அவர் சொன்னாங்க, என்னுடைய கணவர் வந்து நீங்க ரெண்டு கொஞ்சம் என்னுடைய என் கூட வந்து கொஞ்சம் என்னுடைய உறவினர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, சின்ன பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ இந்த பசங்களோட நீ முன்னாடி போப்பா, நான் வந்து அவரை கொஞ்சம் கை தாங்களா கூப்பிட்டு வரேன்ப்பா, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அவர் வந்து கால் கூட அவரால் கீழே வைக்க முடியல, அந்த அளவுக்கு அந்த முதுமை காரணம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நிறைய அவருக்கு சிரமங்கள் இருந்துச்சு. அப்போ இறங்கி வந்துட்டு நைட்டு 8:30 இருக்கும், அவரை வந்து கையெடுத்து கும்பிட்டாரு. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, நான் வந்து இன்னைக்கு எப்படி மலை இறங்கி வரப்போறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நின்று நிதானமாக எனக்காக உங்களுடைய நேரத்தையும் கொடுத்து ரொம்ப அழகாக என்னை வந்து கீழே வந்து கொண்டு வந்து விட்டுட்டீங்க, அந்த தெய்வத்தினுடைய செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னோன்னே என்னுடைய கணவர் சொன்னார், திருப்பதி என்னுடைய பேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த சிவபெருமானை சந்திக்க வேண்டிய நேரத்திலே நான் திருப்பதி வைணவ கடவுளையும் சந்தித்திருக்கின்றேன், சைவம் வைணவம் ரெண்டு தெய்வமும் ஒன்று தான், அரியும் அரணும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப பாராட்டிட்டு என்னையிட்டையும் சொன்னாங்க, மனமாற சொல்றேம்மா நீங்களும் வந்து உங்க கணவர் கூட்டு வரையினாலும் சரி அப்படின்னு சொல்லி நீங்களும் இவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணீங்க இல்லையா, இந்த குணங்கள் வந்து ஒரு சிலருக்கு தான் வரும், வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஒரு சிலரை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. நாங்க செஞ்ச உதவி வந்து மிக சிறிய உதவி இருந்தாலும் அது காலத்தினால் செய்த உதவி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனதிற்கு பதிந்து விட்டது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, திருச்சியில இருந்து நான் வந்திருக்கேன், என்னுடைய பையன் வந்து இப்ப என்னை வந்து கூட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நட்பு தொடர்ந்தது. அப்பதான் அவங்க வந்து ஒரு முறை வந்து சிவகாசிக்கு எங்களுடைய இல்லத்துக்கு வந்திருந்தாங்க, என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த எழுத்தாளர். அதே போல மதுரையில் ஒரு திருமண வீட்டுக்கு போன போது நாங்களும் அவருடைய வீட்டுக்கு போனோம், அவருடைய வீட்டினுடைய பெயரும் திருப்பதி இல்லமாக இருந்தது. இந்த மாதிரி எங்களுடைய நட்பு வந்து தொடர்ந்தது. அதே மாதிரி ஒரு காலண்டர் ஆர்டர் எல்லாம் எங்கிட்ட கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நட்பு இன்றைய வரை சிறப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய திருமணம் அவங்க தான் எங்களுக்கு வந்து கொரியர்ல இந்த புத்தகம் எல்லாம் அனுப்பி வச்சாங்க, வாழ்வியல் கதைகள் 100 அப்படிங்கிறத அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி சிறுகதை களஞ்சியம் அப்படிங்கிற இந்த நூல் வந்து இவருடைய அடுத்த படைப்பு, மூன்றாவது படைப்பு. இந்த நூல்கள்லாம் அவர் தான் வந்து அனுப்பி வச்சாரு. நல்ல மனிதர், மிகச்சிறந்த பண்பு கொண்டவர். அந்த வீட்டு அம்மாவும் எங்களெல்லாம் ரொம்ப வரவேற்று அன்னைக்கு சாப்பாடெல்லாம் இது பண்ணி கொடுத்து எனக்கு ஒரு சேலையெல்லாம் எடுத்து கொடுத்து என்னுடைய மகள் மாதிரி அப்படின்னு. இப்படிப்பட்ட மனிதர்களை நம் வாழ்க்கையில் சந்திப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக குறைந்து விட்டது. அதற்காக நான் சொன்னேன், மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அவரை வந்து அருள்மொழி அம்மா வந்து சொன்னாங்க, இந்த இணை இணைப்புல வர முடியுமான்னு. அவர் வந்து சொல்லிட்டாரு, தொழில்நுட்ப ரீதியெல்லாம் எனக்கு நிறைய தெரியாது, நான் வந்து ஏதாவது தவறா பேசிட்டேனா யாரும் எதுவும் தவறா நினைக்க கூடாது, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எங்களுடைய கல்யாணத்துக்குலாம், கல்யாண நாளுக்குலாம் அவர் வந்து இப்ப எங்களுக்கு நிறைய கை கடிகாரம்லாம் பரிசு வந்து அனுப்பியிருந்தாரு. இந்த மாதிரி இந்த நட்பு வந்து அன்றாடம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த தொலைபேசி தொடர்பு வந்து என்ன செய்றீங்க, எது செய்றீங்க, நீங்க செஞ்ச உதவியை பத்தி நான் ஒரு படைப்பு எழுதியிருக்கேன், அது குங்குமத்துல வந்திருக்கு, வாங்கி படிங்க அப்படிலாம் சொன்னாங்க. இடையில மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், வாழ்க்கையில் இது போன்ற நபர்களை நாம் சந்திப்பது மிக மிக அரிது. இந்த நல்வாய்ப்பினை எனக்கு வழங்கிய சிவகாசி ஐயனாரார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், பேராசிரியர் வினோத் ஐயா எனக்கு அறிமுகமானவர் அவர்களுக்கும், இந்த அவையிலே வீட்டிருக்கக்கூடிய மற்றும் உள்ள பேராசிரியர்கள் அனைவருக்கும், நீங்கள் அனைவரும் செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை விடாது உலத்து அமைத்து என்னுடைய கருத்துக்களுக்கு செவிமடுத்திருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன், மேலும் மேலும் நாம் நிறைய நூல்களை கற்க வேண்டும், இது போன்ற நல்ல மனிதர்களை வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும், நாம் படித்ததை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், நூல் வாசிப்பு என்பது மிக மிக அவசியம் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. கதைகள் என்னாலும் வாழ்வியலை பேசுபவை, வாழ்வை வளமாக்குகின்ற நோக்கம் கொண்டவை, அந்த வகையில் மிக சிறந்த மனித பண்புகளை வலியுறுத்துகின்ற கதை. பொதுவாக ஒரு காலத்தில் ஒரு பக்க கதைகளுக்கு என்று குமுதம் ஆனந்த விகடனுக்கு வாசகர்களினுடைய கூட்டம் உண்டு, பின்னால் அது நொடிக்கதைகள் என்றெல்லாம் வெளியிட்டார்கள். எதிர்பாராத முடிவுகளை நோக்கி நம்மை அழைத்து செல்வது என்பது அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சுவையான ஒரு தேடலாக அமைந்திருக்கும். அந்த வகையில் மிகப்பெரிய சாதனையாக 100 கதைகளில் 25 கதைகளை காட்சி வடிவமாக நமக்கு வளர்மதி அவர்கள் இங்கே எடுத்துரைத்து பேசினார்கள். கதையை விடவும் சம்பவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வியல் பாடமாக எழுதப்பட்டிருக்கின்ற அந்த நூலை மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய
வளர்மதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தன்முனைப்பு பேச்சினை நூலாக தந்திருக்கின்ற வாழ்வியல் கதைகள் என்கின்ற கதையை, ஒரு பக்க கதையை எடுத்துக்கொண்டு அதில் 25 கதைகளை தன்னகப்படுத்தி அதில் தான் உணர்ந்ததை, தனக்கு பிடித்ததை, அதே நேரத்தில் அது சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு மிக அழகாக அந்த நூல் வாசிப்பு முற்றத்திலேயே நமக்கு கருத்துரையாக தந்திருக்கின்ற பேராசிரியர் கு. வளர்மதி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். துவக்கத்தில் பிளாட்டோ கருத்து, அப்துல் கலாம் கருத்து என்று கருத்துக்களை அடுக்கி எங்கே அவர் வந்து கதைக்குள்ளே போகமாட்டாரோன்னு நினச்சேன். நல்லவேளை ரொம்ப அழகாக கதைக்குள்ளே போய் ஆசிரியரை பற்றி ஒரு அழகான விளக்கம், பாராட்டுக்குரியது. ஏன்னா ஒரு நூலாசிரியரை பற்றி முழுமையான விளக்கம் மட்டுமல்ல, அவரை தான் சந்தித்த விதத்தையும் பின்பாடு கதை நிறைவில் அவர் சொன்னது நெஞ்சம் நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தனி மனிதனுடைய இயல்பினை கதையாக எழுதுகின்ற பொழுது அதில் கற்பனை கலந்துவிடும் என்பதை இந்த கதைகளிலே சில இடங்களில் பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கை இவர் சொல்லுகின்ற பொழுது இப்படித்தான் இருந்தது என்பது வாழ்க்கை வரலாறு. ரொம்ப அழகான செய்திகள். அவருடைய ஒரு பக்க கதைகளை இரண்டாவது படைப்பு அது இந்த கதை, அதாவது வாழ்வியல் கதைகள் 100 என்பது இரண்டாவது கதை என்று சொல்லி இனிப்பு சுவை ரொம்ப பிடிச்சது. அந்த கதையை சொன்ன விதம் நல்லா இருந்தது. இனிப்பு சுவை, நம்ம எனக்கு ஒரு கண்ணு போனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும்னு வேண்டிக்கிறமா, அந்த செய்தி தான் அது. அவன் பணம் கொடுக்க மாட்டேன்னா முதலாளி, ஆனா முதலாளி வீட்டுல திருட்டு போனது அதுக்கு மகிழ்ச்சி தெரிவித்து ரெண்டு இனிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது சாதாரண மனித இயல்பு. இதுல மாற்று கருத்தே இல்லை. அது அழகா படம் பிடித்து காட்டிருக்கிறாரு. அந்த செய்தி வந்து இன்னைக்கு இதுன்னா இது நல்லாவா இருக்கு, இது செய்யலாமா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இதுதான் நடக்குது, இதுதான் நடப்பு இயல்பு, இதுதான் சாதாரண மனிதனுடைய மனம். ஒருவேளை அவன் தெய்வனா அல்லது தெய்வமா அல்லது முனிவனா இருந்தான் வேணா வேற மாதிரி நடந்திருக்க முடியும். ரொம்ப அழகான கதை. அதுக்கு அடுத்தது வந்து தேர்தலில் 50 லட்சம் 30 லட்சம் ஒதுக்கிறது இப்ப நடக்கிற அந்த செய்தியை ரொம்ப அழகா சொல்லி அந்த செய்திகள்ல வந்து அந்த தோத்து போனதுக்கு பிறகு அவர் உணர்கின்றதும், இதனால் நம்ம கட்சி தோத்து போச்சுன்னு வருத்தப்படுறதும் இன்னைக்கு அரசியல் இருக்கின்ற செய்திகளை சொன்னது. சின்ன சின்ன செய்தி தான், ரொம்ப சின்ன செய்தி, ஒரே ஒரு வரி செய்தி, அதை விரிவுபடுத்தி ஒரு பக்கமாக எழுதியிருக்கிறார். அதாவது இன்னொன்று வந்து இந்த டோல்கேட் டிக்கெட், அது இன்னைக்கெல்லாம் டிக்கெட் கிடையாது. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமலே பணம் புடுங்கிட்டு இருக்கிறோம், அது மாதிரி எவ்வளோ போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த டிக்கெட்டை பற்றி அந்த செய்தி, அது ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுத்து சொன்னது. அப்புறம் அந்த பொன்னம்மா குடும்பம், ரங்கராஜன் குடும்பம், ரெண்டு பேரும் அதில் வந்து இது வழக்கம் தான், வள்ளுவர் கூட தானே சொன்னார் சண்டை இருக்கணும் இல்லைன்னா அந்த குடும்பம் நல்லா ஊடுதல் காமத்திற்குன்னும் அதற்கென்னும் கூடி முயங்கு பெரிய, எனக்கு இவங்க சொன்னது அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த அளவுக்கு எப்பயுமே இருக்கணும், அப்படி சண்டை இருக்கணும், இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்கா, இருந்துகிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப அழகான ஒரு சின்ன கதை. இந்த நாள் இனிய நாள் என்பது அந்த பெண் பார்க்கின்ற அந்த படலம், அதில் அவங்க சேர்ந்து சொன்னாங்க வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் பெண் பார்க்கிற அந்த காட்சிக்காக என்று ஒரு காட்சிப்படுத்துகின்ற விதம் நல்லா இருந்து ரொம்ப அழகாக இருந்தது. காட்சிப்படுத்தின சின்ன ஒன்றுமே செய்தி இல்லை, அதை ஒரு பெண் பார்க்கின்ற நிகழ்வானால் அதை காட்சிப்படுத்தின விதம் நல்லா நன்றாக இருந்தது. இடையிடையே ஆசிரியர் சொல்லும்போது பேராசிரியர் சொன்னாங்க அதாவது இன்னொரு வாழ்க்கை போட போகிற வீட்டுக்கு போனாக்க நாம தான் எல்லா வேலையும் செய்யணும், அதுதான் செஞ்சுன்னு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இடையில அவங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொன்னது இன்னைக்கு பெண்கள் இருக்கிற நிலைமை. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களாங்கிறது ஒரு சின்ன கேள்வியை கேட்டுக்கிட்டு நம்ம நகருவோம். இன்னைக்கு இருக்கிற இன்றைய இளைய தலைமுறையில் அப்படி இருக்கிறாங்களா, அதான் என்னுடைய கேள்வி. நகருவோம். அடுத்து லட்சுமி அந்த பசுமாடு காணாத போச்சு, அது ரயில்வே டிராக்ல அடிபட்டு போனது உண்மைதான், உண்மையான செய்தி. நான் போய் மாடை கிளைம் பண்ண போனோம்னா நீ ஏன் மாடை ட்ராக்ல விட்டுன்னு சொல்லி நமக்கு அதிகபட்சமான தண்டனை பனிஷ்மெண்ட் பண்ணுறான். அதனால பல பேர் கேட்காம விட்டுதான் அப்படி நிறைய விலங்குகள் வந்து அனாதையா இருக்குது. அந்த செய்தி அவர் எடுத்து எழுதி அந்த செய்தி எல்லாமே நடப்பியல் செய்திகளை, நடந்தவைகளை நமக்கு எடுத்து சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இந்த சாம்பார் கொட்டின அந்த கதை, சாம்பார் கொட்டினதை அவனை போய் காட்டி கொடுத்துருந்தா உண்மைதானே, காட்டி கொடுத்தா ஒரு நிமிஷத்துல வேலையை விட்டு எடுத்துருப்பாரு முதலாளி, ஆனா திருப்பி அந்த வேலையை வாங்கி கொடுக்கறது யாரு? நல்ல அவருடைய பெரிய அந்த மனிதனுடைய மனம், அந்த மகாதேவர் கோயிலிருந்து இறங்கி வந்த அந்த மனிதரை இவங்கள் கண்ட மனம் ரெண்டு ஒன்றா இருந்தது பார்க்க முடிஞ்சது, அந்த கதையில பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகா இருந்தது. கண்ணாடி காலில் குத்திதாங்க, அம்மாவுக்கே குத்தி சொன்னும் போது தான் உணர்றான். ஏன்னா பல பேர் இன்னைக்கு தண்ணி குடிக்கிறது தொலைஞ்சு போங்கன்னு விட்டுலாம்,
தண்ணி குடிச்சிட்டு நல்லா குடிச்சுட்டு முட்டை குடிச்சு அந்த பாட்டில் எடுத்து அடிச்சு உடச்சிட்டு போட்டு போறான் பாருங்க. எங்க பார்த்தாலும் வயக்காட்டுலயும் சரி, நடந்து போற இடத்துலயும் சரி, குறிப்பா அந்த பாலம் மாதிரி இருக்கும் பாருங்க இணைப்பு பகுதி, அங்கதான் நிறைய கிடக்கும். இதுக்கு என்ன காரணம் தெரியல, அவனுக்கு அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதா தெரியல, அது ரொம்ப அழகான அந்த கதை. அதுக்கு மேல வந்து சூழ்நிலை கைதியான அந்த ஆட்டோ டிரைவர், அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பையனை கொண்டு வந்து உன் பையன் தாண்டா குடிச்சிருக்கிறான், நான் கொண்டாந்து வச்சிருக்கேன் என்ன திட்டால அமைதியாருன்னு சொன்ன அந்த செய்தி, இதெல்லாம் சூழ்நிலை உண்மையிலே சூழ்நிலை கைதியாக இருந்தது. அதுக்கடுத்தது இந்த கடையடைப்பு, மனநாள் மகிழ்ச்சி, மனநாள் மகிழ்ச்சியை பற்றிய செய்தி, அப்படி இப்படி என்கின்ற அவங்களுக்கு பிடிச்ச கதை, எல்லாமே மொழி நடைகளை அவர்கள் அழகா எடுத்துக்கிட்டு இயல்பா அந்த சொன்ன விதம் ரொம்ப நல்லா மகிழ்ச்சிக்குரியதாகும். நான் நினைச்சேன் துவக்கத்துல ஒரு பக்க கதையில இவங்க என்ன சொல்ல போறாங்க, பெருசா என்ன எடுத்து கொடுக்க முடியும், ஒரு ஒரு சிறுகதைன்னா கேரக்டர் நாலு கேரக்டர் வச்சு பேச முடியும், அல்லது ஒரு ஒரு நாவல்னா நிறைய கேரக்டர் வச்சு பேசி இந்த மாதிரி எழுதியிருக்காரு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது என்ன சொல்லலாம், இது ஒண்ணுமே இருக்காதே அப்படின்னு நினைச்சா, ஆனா நிரம்ப செய்திகள் அதை அழகாக எடுத்துக்கொண்டு கோர்வையாக நமக்கு 25 கதைகளையும் சுவைபட சொன்ன பேராசிரியர் வளர்மதி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்த அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்த்துறைக்கும், தமிழ்த்துறை பேராசிரியர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும், வினோத் அவர்களுக்கும், என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா டி என் ராமசாமி அவர்களுக்கும், அருமை நண்பர் லட்சுமண் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே முழுமையாக ஈடுபாடு கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சேர்த்து, நல்ல ஒரு அதாவது இந்த கதையை நம்ம படிக்கலையான்னு ஏங்க வேண்டிய அவசியம் இருக்காது, படித்தோம் என்ற மனன் மகிழ்வோடு இன்னும் இருக்கிற 75 கதை இன்னொரு நாளைக்கு அவங்களை கூப்பிட்டு சொல்ல வச்சிருவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிடம் சேர்ந்து நன்றி வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை, நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்த்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் தமிழ்த்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 189. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய சிவகாசி தி ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க் ராஜரத்தினம் மகளிர் கல்லூரியின் முதுகலை மற்றும் தமிழ் ஆய்வுத்துறை பேராசிரியர் முனைவர் கு வளர்மதி அவர்கள் கவிஞர் ஸ்ரீரங்கம் எழுதிய வாழ்வியல் கதைகள் 100 என்னும் நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார். நூல் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைத்து வாழ்வியல் நிகழ்வினை மையப்படுத்தி ஒரு பக்க அளவில் எழுதும் பாணி பிளேட்டோ அப்துல் கலாம் கூறிய பொன்மொழிகளை நினைவூட்டியமை, ஆசிரியர் குறிப்பினை எடுத்து காட்டியமை, நூல் குறித்த தெளிவான அறிமுகத்தை கண்முன் நிறுத்தியமை, எளிமையான மொழிநடை, வாட்ச்மேனின் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தும் இனிப்பு செய்தியும், வயதான காலத்திலும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தை ஓய்வு கதையிலும், தேர்தலில் கொடுக்கப்படும் பண பரிமாற்றத்தை தேர்தல் கதையிலும், உரிய ஆவணங்களை வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை டோல் கதையிலும், இனிப்பு காரம் கசப்பு மையமிட்டதாக குடும்பம் அமைதல் வேண்டும் என்பதை முன்னிறுத்தியமை, நட்பு இந்த நாள் இனிய நாள் லட்சுமி வீடு கோலம் கண்ணாடி திருப்தி பரிவு ஆடகையாட்டோ செல்லம் கடையடைப்பு கணக்கு மனநாள் சாதுரியம் விவரம் சம்திங் புத்திசாலி அப்படி இப்படி போன்ற பல்வேறு தலைப்புகளில் தன் சூழல் சார்ந்த கதை மாந்தர்களை தேர்ந்தெடுத்து ஒரு பக்க அளவில் கதை களத்தை உருவாக்கிய திறம் போற்றுதலுக்கு உரியது. ஒவ்வொரு கதையினையும் கதை மாந்தர்களையும் தடுமாற்றமின்றி தெளிவுற உரையாற்றி நூலுக்கான பொருத்தமான தலைப்பு, நூலுக்கான சிறப்பு குறைகள், நூல் ஆசிரியரை சந்தித்த விதம் குறித்தெல்லாம் உரையாற்றிய வளர்மதி அம்மா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய முனைவர் சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தினி வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முன்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. புத்தகம் இல்லாத வீடு ஜன்னல் இல்லாத அறை போன்றது. எந்த வீட்டில் நூலகம் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஆன்மா இருக்கிறது என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி.